வாங்க வணக்கம் வெல்கம் டு லீ லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை வச்சு ஒரு மசாலா தாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வீட்லேயே எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந் இந்த டேஸ்ட்டு வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விடவே ரொம்பவே அட்டகாசமாக பயங்கரமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட் தாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கணும் அரைக்கணும்னு தேவையில்லை இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வானலில் எண்ணெய் வச்சுட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க பட்டை சோம்பு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டு அது நல்லா பொரிய விட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சாதான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதுதான் போட போகிறோம் நீங்கள் நறுக்கி போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி போட்டு பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது நல்லா அரைச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நீங்கள் புதுசாக சமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது ரொம்ப தெளிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று கரண்டீட்டில் எடுத்து போடுங்க பழகினவங்களுக்கு தெரியும் புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் அது எண்ணெயில் போடும்போது நல்லா தெரிக்கும் கை எட்டக்க வச்சுக்கோங்க இதை போட்டுட்டு உடனே கொதி வந்தோடனே அடுத்த பொருள் சேர்க்க வேண்டாம் இது நல்லா வந்து வதங்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வதங்கணும் அப்படி வதங்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு பாருங்கள் தண்ணி நல்லா வதங்கிடுச்சு வத்தி சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கும் போது நிச்சயம் அடிப்பிடிக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்தடுத்த பொருள் போடும் போது அந்த அடிப்பிடிக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் தண்ணி நல்லா வற்றி வரணும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் நீங்கள் கூட போட்டிருந்தீங்கன்னா இப்போ எண்ணெயே வெளியே வந்துட்ருக்கோம் இதுக்கு தேவையான கரம் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்பயே போட்டுக்கிறேன் நான் இப்போயே போட்டுட்டிங்கன்னா தான் அந்த வெங்காயத்தோட உப்பு இறங்கி போது மசாலா சாப்பிடும் போது டேஸ்ட்டு கிடைக்கும் அதேமாரி நான் வெங்காயம் ரெண்டுனா தக்காளி நாலாக எடுத்திருக்கேன் அந்த நாலு தக்காளியை நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கிட்டோம் இல்லையா இப்போ அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வந்து நம்ம இது வதங்கின மாதிரி வெங்காயம் வதங்கின மாதிரி தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் அடி பிடிச்சதுலாம் வந்துருச்சு நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி விட்டு செய்யும் போது உங்களோட ஃபைனல் டி ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போது நம் இது என்ன கான்செப்ட்னா நம்ம நறுக்கி போட்டு நல்லா கோல்டன் கலராக வரணும் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் வதக்க மோதும் இதுக்குள்ளே நான் வந்து கொண்டக்கல்லையே நான் நேற்றே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு நல்லா குக்கரில் நாலஞ்சு விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துட்டேன் இப்படி மசிஞ்சால் மசியணும் அந்த அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது கருப்பு கடலையிலையும் செய்யலாம் அதோடய டேஸ்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் நான் இப்போ வெள்ளை கொண்டக்கடலை செஞ்சுக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து அந்த கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போயே சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போது இது போட்டு கொ ஒரு கொதி வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்தால் போதும் அது சீக்கிரமே வந்துடும் ஏன்னா கொண்டக்கடலையும் வெந்தது தக்காளி வெங்காயம் வெந்ததுனால சீக்கிரம் வந்துடும் இப்போது கொ மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க இதை முன்னாடியே போட்டுடாதீங்க ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் அந்த கொண்டக்கடலையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி வச்சு கொதிக்க வைப்பீங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா அது உங்கள் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுக்கு தான் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இதுதான் சூப்பரான பதம் இப்போ இப்படியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆற ஆற இன்னும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா இருக்காது இதுதான் சூப்பரான பக்குவம் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு சின்ன மசாலா வீட்லே செஞ்சுட்டோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி வணக்கம்